உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழைகிறா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்மாங்கலே அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றாராக ஆரியர் காகையேகி அஞ்சலே ஒன்று பெற்ற அணையைக் கண்டு அயலாரூரில் அஞ்சலியை உதவித்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். வழிபாட்டிற்கும் போற்றுவதற்கும் உரிய எல்லாம் உள்ள அருள்மிகு அம்மையப்பனின் திருவடிகளை கடிமன்மோடு போற்றி மகிழ்கிறேன். அருள்தரும் சீதா பிராட்சியுடனாகி இருக்கிற அருள்மிகு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். நம் அனைவருக்குமாக காரிய சிருஷ்டிக்குரிய கடவுளாக விளங்கி அனந்தமங்கலத்தில் திருநேத்திர வீர ஆஞ்சநேயமூர்த்தியாக விளங்கி அருளிக்கொண்டிருக்கிற ஆஞ்சநேயமூர்த்தி பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இனிய மெய்யன்பர்களே, கமராமாயணத்தின் தொடர் விரிவுரை சிந்தனையில் இன்று பரதன் 10,000 பேர் அளவிலே அயோத்தி மாநகர மக்களை திரட்டிக்கொண்டு ராமனை சென்று கண்டு அவனை அவன் திருப்பி வணங்கி மீண்டும் அழைத்து கொண்டு வந்து ஆட்சியில் அமர வைக்கலாம் என்று புறப்படுகிறான். அப்படி புறப்பட்டு போகிற பொழுது யாரெல்லாம் போனார்கள் என்ற பட்டியலை பார்க்கிற பொழுது பரதன், சத்ருகணன், வசிஷ்ட மகரிஷி, சுமந்திரர், பல்வேறு அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், கோசலை, சுமத்திரை மற்றும் கைகேயும் கூட போனாள். அனைவருமாக சென்று ராமரை அழைப்பதற்காக போனார்கள். போன பொழுது தொலைவில் இருந்து முகன் பார்த்துவிட்டு, இவன் பரதன் ராமரை காட்டுக்கு அனுப்பியவன் அல்லவா, இவன் மீண்டும் ராமனை இன்னும் துன்புறுத்த வருகிறான் என்று தவறாக கருதி கொண்டான். கிட்ட வந்து பார்த்த பிறகு பரதனுடைய தோற்றத்தை பார்த்தால் கண்ணீர் வார, மரவுரி தரித்தவனாக முற்றும் துறந்த முடிவன் போன்ற தோற்றத்தில் வருகின்ற பரதனை பார்த்து, என் பின்பி என்னுடைய ராமனுக்கு பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்று தன் கருத்தை மாற்றிக்கொண்டான். ஒருவரை ஒருவர் வணங்கினார்கள். பரதன் ராமரும் சீதையும் எங்கே படுத்திருந்தால் என்ற கேள்விக்கும், லட்சுமணன் என்ன தொண்டு செய்தான் என்ற கேள்விக்கும் விடையாக, அல்லையாண்டு அமைந்த மேனி அடகனும் அவளும் துஞ்சை என்ற பாடலை நாம் நேற்று பார்த்தோம். வில்லை ஊன்றிய கையோடு வெய்து உயிர்ப்போடு எல்லை காண்பளவும் நின்றான், எல்லைன்னா விடியல் காலை வரைக்கும் என்றெல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு சிறுங்கி பேரம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலிருந்து கங்கையை கடந்து அந்த கரைக்கு போன பிறகுதான் எல்லோரும் சித்திரகூடம் என்று சொல்லப்பட்ட ராமனும் சீதையும் லட்சுமணன் தங்கியிருக்கிற இடத்துக்கு போக வேண்டும். அதை உகன் சொல்ல, சரி எல்லோருக்குமாக நாவாய் 1,000 நாவாய்கள் நாவாய்னா தோணி ஏற்பாடு பண்ணு என்று சொல்ல ஏற்பாடு பண்ணி மறுநாள் காலையில் புறப்படுகிறார்கள். 1,000 நாவாய்களுக்கும் 1,000 ஓட்டுகின்ற அது 2,000 ஓட்டுகின்றவர்கள் அமர்ந்து விட்டார்கள். ஒரு போட்டில ஒரு தோணியில முகன் உட்கார்ந்து கொண்டான். அவனுக்கு 2 ஆள் ஓட்டுறாங்க. அந்த தோணியிலே பரதன், சத்ருகணன், வசிஷ்ட மகரிஷி, சுமந்திரன், கோசலை, கைகேயி, சுமத்திரை போன்றிருக்கிற அவளை எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாள். எனதால ஒரு போட்டில் ஒரு 10 பேர் போகலாம் உட்கார்ந்து போடிக்கொண்டிருந்தார்கள். எப்பொழுதுமே கனமான ஒரு சூழ்நிலை இருக்குமானா யாராவது ஒருத்தர் பேச்சு போடுவான். யாரேனும் ஒருவர் இறந்து விட்டார் என்று செய்தி கேட்டு ஒரு வேன்ல ஒரு 10 பேர் போனா பெஷாவும் போகக்கூடாது, அது ரொம்ப கொடுமை. அதுல பாதிக்கப்பட்டவர்கள் பேச ஆரம்பிக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே நட்பும் உறவும் எதற்கு தேவை என்றால், நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அழுகை நிறுத்த முடியாது என்பதனாலும், அவர்களால் அடுத்தடுத்த அவசரமான செயல்களை செய்ய முடியாது என்பதனாலும் அவர்களை ஒரு பக்கம் அமர வைத்து விட்டு சுற்றி இருக்கிற உறவுகளும் நட்புகளும் செயலை செய்ய வேண்டும். அதனால்தான் நம் வாழ்க்கையிலே நிறைய நண்பர்களையும் உறவுகளையும் தேடிக்கொள்ள வேண்டும். காலம் வருகிற பொழுது அவர்கள் வந்து உதவி செய்யும்படியாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் பல நேரங்கள் அவங்க வீட்டுக்கு போய் உதவி செய்திருக்கணும், செய்திருந்தால் அவங்க வருவாங்க. அதுக்கு அடுத்து தம்பி பேசாம ஒரு அப்பா அவர் இறந்துட்டா, இப்போ என்ன கொஞ்சம் பொறுமையாக இருப்பா சொல்லி என்று சொல்றதுக்குன்னு ஒரு பெரியவர் நட்பு வட்டாரம் பல பேர் இருக்கணும். அந்த வகையில் இப்பொழுது போட்டு போய்கிட்டு இருந்தது. இப்போ யார் பேச ஆரம்பிக்கணும்? பரதன் உந்து போயிருக்கிறான்,
சத்துருக்கள் வாய் பேசுவதே இல்லை. மூன்று தேவிமார்களும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். வசிஷ்ட மகரிஷி அதிகமாக பேச மாட்டார். சுமந்திரன் வாய்மொழி மௌனியாக இருக்கிறான். முகன் தான் ஆரம்பிக்கிறான். இது சைக்காலஜி. அவன் நேரடியாக ஆட்சியில் பாதிக்கப்பட்டவன் அல்ல. ஏனென்றால் அவன் அயோத்தி மாநகரத்தின் பிரஜை இல்லை, கோசல நாட்டின் பிரஜை இல்லை. ஆனால் அளவிருந்த பாசம் உள்ளவன். அவன் கேட்டான், பரதனே இந்த கையெடுத்து கொண்டான், சொல்லுங்க. இதோ இங்கே உட்கார்ந்து இருக்கிற கோசலை காட்டி கேட்கிறான், இதோ இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க யாருன்னு சொல்லுப்பா. உடனே பரதன் கண்ணீர் வார கோசலை தாய் திருவடி கையெடுத்து கும்பிட்டு, சுற்றத்தார் தேவரோடும் தொட நின்ற கோசலையை. அருமையான பாட்டு கம்மன். கம்மன் பல நேரங்களில் அவனை தவிர வேற யாரால் பாட முடியாத பாட்டெல்லாம் பாடியிருக்கிறான். சுற்றத்தார், சுற்றத்தார் தேவர்கள் அனைவரும் தொட நின்ற கோசலை. ராமனை பெற்றெடுத்த ஆதலினாலே தேவர்களும் சுற்றத்தார்களும் கையெடுத்து வணங்கும்படியான பண்பு மிகுந்த, பாசம் மிகுந்த, தகுதி மிகுந்த கோசலை. கோசலையை தொழுது நோக்கி, யார் தொழுது நோக்கினா? பரதன். இதோ இந்த அம்மா யாருன்னு நான் கேட்கிறேன். தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் பல சிற்றரசர்களுக்கெல்லாம் தலைவன் போன்று இருக்கின்ற குக பெருமாளே, இவர் ஆர் என்று குகன் வினவ. அப்போ குகன் வந்து பரதனை பார்த்து, இவங்க யார்? இப்போ இவங்க யார் என்று கேட்கிற குகனுக்கு என்ன ஒன்றுன்னா, கோசலை யாராக இருந்தாலும் வணங்கிறதுன்னு முடிவெடுத்துட்டு வணங்கிட்டு கேட்கிறான். இவர் ஆர் என்று குகன் வினவ, கோக்கள் வைகும் முற்றத்தார் முதல் தேவி. கோக்கள் வைனு கோக்கள்ல பசுக்கள், பசுக்கள் நிரம்ப இருக்கின்ற கோசல நாடு அயோத்தி மாநகரம். அந்த நாட்டிலே அரசனாக இருக்கிற பேரரசு தசரதன் உடைய மூத்த சம்சாரம் கோசலை. முற்றத்தார் முதல் தேவி, முதல் தேவி என்பதனால் கோசலை முதல் மனைவி என்று சொல்லிவிட்டான் பரதன். மூ உலகும் ஈன்றானை முன்னின்றாள். மூ உலகும் ஈன்றான் கிருஷ்ணன், அது அடுத்த அவதாரம். மூ உலகும் ஈன்றான் என்று கம்பன் நமக்கு புரியறதுக்காக பாடுறான். அது எப்படி கிருஷ்ணன் மூ உலகும் ஈன்றான்னு கேட்டா, அவர் வயிற்றிலிருந்து தோன்றியவன் பிரம்மா. அவர் வயிற்றிலே கொப்பூலில் இருந்து ஒரு தாமரை தோன்றி, தாமரையிலிருந்து பிரம்மா தோன்றினான். அன்னை கூட நம்முடைய திருவாசக விளக்கத்தில் சொன்ன, அந்த பிரம்மாவை தோற்றுவித்து அதன் மூலமாக மூ உலகையும் தோற்றுவித்தவன் ஒரு பொருள். இன்னொரு பொருள், சின்ன குழந்தையாக இருக்கும்போது பாலகிருஷ்ணா விளையாடிட்டு இருக்கும்போது மண்ணை எடுத்து உள்ள வாயில் போட்டான் கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன். யசோதா என்று வளர்ப்பு தாய் ஓடி வந்து அடிக்க வந்தார். வாயில் என்ன போட்டு கொள்ற, வாயை தர அப்படின்னு தர சொன்ன. அதட்டான் அந்த கிருஷ்ண வாயை திறந்தால் வாய்க்குள்ள மூ உலகமும் தெரியுது. அவர் மண்ணையா உண்டார், இந்த உலகத்தையே உண்டார். முற்றத்தான் முதல் தேவி மூ உலகும் இன்றாணி முன்னின்றாள். அந்த ராமச்சந்திரமூர்த்தியாக இருக்கிற பெரியவர் நமக்கெல்லாம் தலைவர். அவரை ஈன்றாளாய் இருக்கிற கோசலை பெற்றத்தால் பெரும் செல்வம். அப்படிப்பட்ட மூத்தவனாயிருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி பெற்றவளாயிருக்கிற இந்த கோசலை சொல்லி பரதன் நிறுத்தினான். ஏன் நிறுத்தினீங்க சொல்லுங்க சுவாமி என்று குகன் கேட்டான். பெற்றத்தால் பெரும் செல்வம், ராமனை பெற்றதனாலே அடைய வேண்டிய பெரிய செல்வமாயிருக்கிற பெரிய பட்டு பீதாம்பரம், கஜானா, களஞ்சியம், அரச பதவி, எல்லா விதமான தர்பார் போன்றிருக்கிற அத்தனையையும், பெரும் சத்தனையும் யான் பிறத்தலா துறந்த. அப்படின்னா மனசுல எவ்வளவு ஆழமான வடு இருக்கு பாருங்க. இந்த கோசலை இங்கேயா உட்கார்ந்துருக்கணும், இந்த நாவாயிலைய பயணம் பண்ணணும், பசி பட்டியோட ராப்பாலா கண்டுபிடிச்சிட்டு கிடக்கணும். அவ எப்படி இருக்க வேண்டிய அம்மா கோசலை,
நான் மட்டும் பிறக்காம இருந்திருந்தா இந்த கட்டமெல்லாம் அனுபவிக்க வேண்டியதில்லை. இந்த தாய் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள், நான் பிறந்ததனால இழந்து விட்ட பெரியவள் கோசலைன்னு இவர் பேர். உடனே குகன் அந்த கோசலை விழுந்து வணங்கினான். பரதன் வந்து கோசலை உயர்வா பேசினாலும் பேசினாலும் குகன் விழுந்து வணங்கினான். அடுத்து சுமித்திரை அறிமுகப்படுத்துகிறார். அறம் தானே என்கின்ற அயல் நின்றாள் தனை நோக்கி. அறம் என்பது ஒன்று, சுமத்திரை என்ற ஒன்று என்று இரண்டு வேறு வேறு இல்லாத வகையில் அறமே சுமத்திரை, சுமத்திரையே அறம். என அவள் மாதிரி ஒரு உயர்ந்தவளை பார்க்க முடியாது. அறம் தானே என்கின்ற அயல் நின்றாள் தனை நோக்கி. ஐய பரதனே, அன்பின் அன்பின் நிறைந்தாளை உரை. அந்த அம்மா, அவன் பேர் எனக்கு தெரியல, அவங்க யாரும் சொன்ன என்ன என்று கேட்கிறான் குகன். நெறிதிரம்பா தன்மைமை நிற்பதாக்கி, கொஞ்சம் கூட நெறியிலிருந்து மாறாதிருக்கிற நடுநிலை. நடுநிலை நடுநிலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் சாராதது. அது ஒரு அருமையான குரல் இருக்கு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தோருவால் சொல்லப்படாது, அமைந்து நிறுத்திவிடணும். நம்ம திருக்குறள் சொல்லுகிற பொழுது எங்க நிறுத்தணும் எங்க விடணும் இருக்கு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோருக்கு அணி குரல். அதுல ஒரு பையன் சொன்னா பண்ணா தராசு கோல் மாதிரி இருக்கும்னு சொல்றீங்க சான்றோர்கள். ஆமா, எங்க ஊர்ல ஒரு பேப்பர் விற்கிற ஒரு தரா பேர் பண்ணிருக்கேன். இந்த தட்டுக்கடியில கொஞ்சோண்டு ஒரு அரை கிலோ அல்ல கால் கிலோ கல்லை ஒட்டி வச்சுக்கோ, ஒரு புளிய தெளிவி. இந்த தட்டுல அது இருக்காது. வைக்கிற இடையில கண்ணா பண்ணாலும் இந்த கடையை காட்டும் இடையை காட்டும், நாங்க ஏமாந்து போடுவோம் சொன்னார். இந்த மாதிரிலாம் 21வது நூற்றாண்டில் பேப்பரை விற்கிறவர்கள் மற்றவர்கள் சூதுவாது பண்ணுவார்கள் என்று கருதி திருவள்ளுவர் பேராசிரியன் வெறும் தராசு இப்படி எடுத்து தூக்குனா ரெண்டு தட்டு சமமா இருந்தா தான் அப்புறம் எடைக்கல்ல வைக்கணும், அப்புறம் எடை பொருள் வைக்கணும் என்று சொல்ல வந்தான் வள்ளுவன். சமன் செய்து என்பது பிஃபோர் அர்த்தம். திருவள்ளுவன் எங்க போய் ஏமாந்தான்? பாசுக்கிட்டு எவ்வளவு பாட்டு வாங்கினான்? அரை கிலோ கத்திரி வாங்கிறது கால் கிலோ கூட இல்லைன்னு என்ன பண்ணுறது? சமணத்துல கடன் வாங்கி இருந்தாலும் சமணத்தார்கள் கடவுள் வாழ்த்தே கிடையாது. கடவுள் பாட்டிருக்காரு. மேலும் சமணர்கள் பெண்களை உயர்த்தி பேச மாட்டார்கள். பெண்ணில் பெருந்தக்க யாவுடன் சொன்னவர் திருவள்ளுவர். ஏதாவது கேட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நகைச்சுவைக்காக கூட சில நேரங்களை செலவு பண்ணிடுவாங்க. கொஞ்சம் சொல்றாங்க நகைச்சுவைக்கு. ராமர் காட்டுக்கு போறேன்னு சொன்ன சீதா பிராட்டி, நானும் காட்டுக்கு போறேன், ஏன் இடம் பண்ணினாள்? ராமர் இருக்கிற இடம்தான் அயோத்தி என்ற அந்த உணர்விலே எனக்கு நகரட்டு வேண்டாம், பட்டு பீதாமரம் வேண்டாம், ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம், எந்த வசதியும் வேண்டாம், நீ இருந்தா போதும், உங்க கூட நான் இருந்தா போதுங்கிற அந்த துரு வாழ்க்கையில தான் அவன் வந்து புறப்பட்டான். அது ஒருத்தன் சொல்றான், அதெல்லாம் அப்படி இல்லைங்கிறான். ஒரு மாமியா இருந்தாலே கஷ்டம், புத்தம் இல்லாத நேரத்தில் மூணு மாமியா இருந்தா எங்க மூணு மாமியா இருக்கிறாங்க? கோசல கை சுமத்திர மூணு மாமியா இருக்காங்க அயோத்தி மாநகரத்தில். ராமர் 14 வருஷம் காட்டு கொடுத்தாரு, நம்ம பாடு என்ன ஆகும் சொல்லி பயந்துட்டு அந்த மருமக கிளம்பிட்டு ஆனவர்த்த கதை விடுறான் சார். பல பேர் இந்த நாட்டை கிருத்துவமான அதாவது படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுத்தலும் ஏட்டை கெடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கிறது. அவர்களெல்லாம் மன்னித்துக்குவோம். சரி, இப்போ அந்த சுமத்திரை சொல்லுகிறார். அறம் தானே என்கின்ற அயல் நின்றாள் தன்னை நோக்கி. ஐய அன்பின் நிறைந்தாடை உரை என்ன நெறிதிரம்பா. அதான் நெறிதிரம்பான சமன் செய்து
சீதூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்றார். நெறி திறம்பா தன்மைமை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி. இறந்தான் தசரதன். தசரதன் வாழ்க்கையில எவ்வளவோ சிரமங்கள் பட்டு வாழ்ந்து இறந்துட்டான். அவன் தன் இளைய தேவியின்னா அந்த கோசலைய முதல் தேவியின்னா நடுப்பு ரொட்டி இருக்கிறான். இளந்தேவி யாவர்க்கும் யாவர்க்கும் தொழுகுலமாம். பாட்டில் ராமன் பின்பு பிறந்தான். இப்போ எல்லோராலும் வழிபாடு செய்யப்படுகிற ராமன் பின்னாடி போகக்கூடிய மகனை பெற்ற புண்ணியவதி இவ தான். மகன் யார்? லட்சுமணன். தன்னை பயந்த பெரியாள் என்றான். உடனே குகன் சுமுத்திரக்காலில் விழுந்து வணங்கினான். அவ்வளோதான். பரதன் பேசாமல் போட்டில் போயிட்டு இருக்கான். இப்போ எல்லோருக்கும் என்ன கவலை? இன்னொருத்தி உட்காந்துருக்கா. அவெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாள். அந்த உட்காந்துருக்க யாருமே அவட்ட பேசலை, அவளும் யார்கிட்ட பேசலை. அவட்ட யார் யார் பேசணுங்கிறது காரணம் பல காரணம், அவ ஏன் பேசணுங்கிறது பல காரணம். ஆனால் வர்றா கூட்டத்தோட ஒருத்தியா. குகன் கேட்டான், பரதனை பார்த்து கையெடுத்து வணங்குறேன், ரெண்டு தேவிமார்களும் சொல்லிட்டீங்க யாருன்னு, நான் நமஸ்காரம் பண்ணிட்டேன், இன்னொரு அம்மா அவ இன்னொரு சொல்கிறா, இன்னொரு அம்மா உக்காந்துருக்காங்களே, அவங்க யாருன்னு சொல்லலையே. இப்படி கேட்கிறான் குகன். பதில் சொல்கிறவன் யார்? பரதன். அவனுக்கு எப்படி இருக்கும் தன்னுடைய தாய் பற்றி அறிவுப்படுத்தும் போது? அவளை பற்றி நான் சொல்லணுமா? ஆமாம், நீ எனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை, நான் அவளை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இல்லை அப்படின்னு குகன் சொன்னான். படரலாம் படைத்தாளை. படர்னா துன்பத்தை எல்லாம் உலகத்துக்கு கொடுத்தவளை. பழி வளர்க்கும் செவிலியை. அவளுக்கு என்ன பேரு? பழியையே மெனக்கட்டு வளர்த்துட்டு வர செவிலி. பழி வளர்க்கும் செவிலியை தன் பாழ்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கு. இந்த மகா பாவி எந்த குடலில் 10 மாதம் 15 மாதம் 20 மாதம் 1 வருஷமும் கிடந்தனும் அல்ல 2 வருஷமும் கிடந்தனும் அந்த மகா குடலுக்கு சொந்தக்காரியாக இருக்கிற இந்த பாவி இவதான். குடலிலே நெடுங்காலம் கிடந்தீர்க்கும் உயிர் பாரம் குறைந்து தேய உடரலாம் உயிரலா என தோன்றும் உலகத்தே ஒருத்தியன்றே. இந்த உலகத்தில் எந்த விதமான துன்பம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற கோசல நாட்டிலே அயோத்தி மாநகரிலே இந்த ஒருத்தி உடரலாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே ஒருத்தி என்றேன் இடரிலா முகத்தாளை. என்னத்தான் கைகை முகத்தில் கொஞ்சம் கூட சோகம் இல்லை. கோசலி அழுது கொண்டே அந்தமா வருது போட்டில். சுமத்திர அழுது கொண்டே வருகிறாள். கை எப்படி வருகிறாள்? அழவே சும்மா சும்மா அழலாம். ஒரு பாவனைக்கு அழலாம் இல்ல, 4 பேர் பார்ப்பாங்களேன்னு அழலாம். அதெல்லாம் அவளுக்கு அந்த ஆக்ட் பண்ணலாம் தெரியாது. வெரி போல்டு. நீ பல பேர் அந்த கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்காகலாம் என்ன மாத்திக்கிறேன். என்னுடைய நிலை என்னுடைய நிலை. அதுக்காக அவங்கள பார்த்து நான் ஆக்ட் பண்றது, இவங்களை பார்த்து நான் ஆக்ட் பண்றதெல்லாம் எனக்கு ஒத்து விடாது. நான் போல்டு. கொஞ்சம் கூட வருத்தப்படலை, கொஞ்சம் கூட வருத்தப்படலைங்கிறது யார் சொல்றான்? பரதன் சொல்றான். இடரிலா முகத்தாளை. இடர்னா இம்மி கூட துன்பமே துன்ப சாயலே இல்லாத முகத்துக்கு சொந்தக்காரியே. அறிந்திலையே நான் உனக்கு சொல்லணுமா குகா? அவ யாருன்னு சொல்லணுமா? எல்லா விதமான உலகத்துக்கும் துன்பத்தீயை ஊட்டியவள், பழி சுமந்த பாவி, என்னை குடல சுமந்தவள், இடரிலா முகத்துக்கு சொந்தக்காரி. அவள் என் நின்றாள், என்னை ஈன்றாள் அப்படின்னு சொல்லி முடிச்சான்.
கையை எப்படி சொல்லி முடிச்சுட்டான், இன்னைக்கு என்ன பெத்தவாதான் எடலே பத்தியா போத தும்பவே இல்லை போல. முகம் விட்டு பார்க்குறான் தும்பவே, அவள் கண்ணில் முகத்தில் கண்ணில் தண்ணி வரல, அவள் முகத்தில் ஒன்றும் சோகம் இல்லை வாட்டுக்கு. பின்ன ஏன் வந்தா? எல்லாரும் பார்த்து தும்பப்படலை, முகத்தில் கண்ணீர் வரல, சோகம் இல்லை, உன்னு வர்ற கடுமையான கண்ண கடூரமான முகத்தை வச்சுக்கிட்டு வர்றா, நினைச்சு சாய்ச்சிட்டோம் சொல்லிட்டு நினைச்சிட்டு வர்றாரா? அப்படி இருக்கிற அரண்மனையே இருக்க வேண்டியதான், எதுக்கு ராமனை கூப்பிடுறத கூட்டத்தோட கூட்டமாக வர்றா என்பது ஒரு பெரிய ஒரு பல்கிவாலா கொஸ்டின். அதுக்கு நீங்கள் அப்புறம் நம்ம அப்புறம் பேசுவோம், அதை எடுத்து நீங்கள் அதில் கொடுங்க. இப்படி சொல்லி முடித்தான் குகன் பரதன். குகன் என்ன பண்ணினான், கோசலி அறிமுகப்படுத்தினா பரதன் நமஸ்காரம் பண்ணான் போட்லி, சுமத்திரி அறிமுகப்படுத்தினான் பரதன் நமஸ்காரம் பண்ணான் குகன் போட்லி, கைகி அறிமுகப்படுத்தினான் இடரிலா முகத்தால் இந்த பாவி என்னை ஈன்றவள் இவள்தான் சொன்னான். குகன் என்ன பண்ணினான், அப்படியா ராமன் காட்டு கொடுத்த இவதான் காரணமா, அப்படியே போய் தள்ளி விட்டுருவோம் என்றெல்லாம் குகன் நினைத்தானா இல்லை. பின்ன கண்டுகாம திரும்பி உக்காந்துக்கிட்டானா இல்லை, எழுந்து நின்றான். கம்மன் பாடுறான் சார், எழுந்து நின்றான். என்ன கேட்டு, என்ன கேட்டான்? அந்த பரதன் சொல்ல சொல்ல கேட்டு அவ் இரக்கம் இல்லாலையும், இரக்கமே இல்லாதிருக்கிற கைகியையும் தன் நல் கையின் வணங்கினான். கையெடுத்து கும்பிட்டான், என்ன சொல்லி கும்பிட்டான், தாயேன அம்மா நல்லா இருக்கீங்களா, அன்னப்பேடை அப்ப சொல்லி சொல்லி வணங்கினான், தாய் என்று சொல்லி வணங்கினான்னு சொல்லி கம்பன் முடிச்சுட்டு அந்த போட்டு போய் நல் நைஸா போய் அந்த கரையை சேர்ந்துருத்தன்னு சொல்றான் கம்பன். இப்போ குகனை பொறுத்த வரையிலும் கோசலை வணங்கினான் ராமனை பெற்றவள்னும், சுமத்திரை வணங்கினான் லட்சுமணனை பெற்றவள்னும், கையை வணங்க மறுத்துவிட்டான் பரதன் இவ்வளவு பெரிய இடரிலா முகத்தால் மகாபாவி என்ன சுமந்த இவதான் சொல்லி சொன்ன உடனே குகன் பரதன் வெறுப்பு காட்டப்படுகின்ற அந்த பெண்ணை இவன் வெறுப்பு காட்ட இவனுக்கு உரிமை இல்லை. சத்தஸ்ல எப்படி இருக்கணும்ன்ற நம்ம தான் இருக்கோம் சார், 10 பேர் இருக்கிற இடத்துல இருக்கிறோம். உரியவன் யாரேனும் ஒருவன் தன்னுடைய தந்தையோ தாயோ கொஞ்சம் கடுமையா பேசினானா கூட நம்ம தேர்ட் பர்சன், நம்ம ஒரு நண்பன், நமக்கு அவர்களால் எந்த பாதிப்பும் நிகழலை, பாதிப்பு அடைஞ்சவன் சொல்றான் திட்டுறான், நம்ம என்னவன் போய் அம்மா நமஸ்காரம், உங்க பையன் ஏதோ கோபத்தில் சொல்றான், இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் தேடிட்டு வந்திருக்கிறீங்களே, அதுக்காக உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், நீங்களும் எனக்கு தாய் மாதிரி தான் வணங்கணும் குகன். அப்பனா குகன் படிச்சவனா படிக்காதானா? நல்ல வேளை படிக்காத, படிச்சவன் இருந்து அந்த வேலை செய்ய மாட்டான். என்ன நினைக்கிறான் குகன், யாரும் அது அரண்மனை விவகாரம், அது அந்தப்புற விவகாரம், அது கோசல் நாட்டு வைத்தியமான விவகாரம், நமக்கு 3 பேர் சமம் என்று தேர்ட் பர்சன் ஆகியிருக்கிற குகன் இப்படி வணங்குவதுதான் ராமனுக்கு நான் அண்ணன் என்ற வகைக்கு பொருத்தமானது என்று கருதினான். சார் எப்பொழுதுமே நீங்க தேர்ட் பர்சன் சொன்னா யாரும் கிட்ட நீங்க டைரக்டா பாதிக்கப்படலாம், பாதிக்கப்பட்ட கேசினாலும் நீ என்ன பண்ணும், கோபத்தில் திட்டுற, அம்மானு பார்க்கல, அப்பானு பார்க்கல, தாத்தானு பார்க்கல, பாட்டின் பார்க்கல, திட்டுற, இருந்தாலும் நான் அதை கேட்டு நானும் திட்டப்படாதடா, நீ 2 வார்த்தை திட்டுற, இல்லடா மகா பாவம் என்று 3ஆம் மனிதனாக இருந்து ஒருவன் சொல்லுவது போல எல்லாம் குகன் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தான் சொல்வார். வணங்கி நான் நேரா அந்த இது இந்த போட்டு போய் கங்கை கரையில் நின்றுது, அந்தாண்ட கரையில் எல்லாரும் இறங்கின 10,000 பேர் இறங்கினார்கள். இத
தொலைவில் இருந்து பரதன் பார்த்துக்கணும், இலக்கணம் மாற்றிக்கணும். எப்பவுமே இலக்கணம் கொஞ்சம் டென்ஷன் மாற்றி நாசர் மாதிரி ஒரு டென்ஷன் மாற்றி அந்த மலை உச்சிய சித்திரக்கூடத்தில் மலை உச்சியில் உக்காந்துருக்கிறான். ராமனும் சீதையும் அந்த குடிசையில் உட்காந்துருக்காங்க. ஆகா பகைவன் வருகிறான்ங்கிறான். யாரு லட்சுமணன் யாரை பார்த்தாலும் பதனை பார்த்து குகனாவது பழகாது இருந்தவன் தப்பா நினைச்சான் நியாயம். சில நேரங்கள் நம்ம கண்ணால பார்த்தாலும் போய் காதால கேட்டாலும் போய் தீர விசாரித்தன் மெய் என்பது போல சில நேரங்கள் நம்ம முடிவெடுக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். யாரை பத்தியும் கண்ணாவும் டக்குன்னு முடிவெடுத்துட கூடாது. லட்சுமணி எப்பவுமே கொஞ்சம் டென்ஷன் பார்த்து உடனே என்ன பண்ணா, ஆஹா ராமண்ணா பலதன் ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு வருகிறான், என்னை மீறி வைங்க போடுவான் பார்த்துருப்பேன். எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு இறை உங்களுக்கு எதுன்னு ஒரு கஷ்டம்னா என் சிறப்புக்கு பிறகுதான் அவனு சொல்லியிருக்கிறாங்க, நான் அவனை உண்டில்லன்னு பண்ணிடுறேன் என்று வில்லு எடுத்து கடுமையாக வளைக்க போறான். ஒரு மகன் காதலின் அருமையான பாட்டு. உலகை நோய் செய்த பெருமகன் கேவலின் லட்சுமணன் சொல்றான் பாருங்க. இந்த உலகத்தில் பெரிய துன்பத்தை கொடுப்பதற்காக அரசாண்டவனாக இருக்கிற தசரதனுடைய மகனாக இருக்கிற பரதன், தசரத இவனுக்கு யாரு கைப்பூட்டான், குடிக்கலன்னு கைப்பூட்டான். இந்த உலகத்துக்கு பெரிய துன்பத்தை கொடுத்தவனாக இருக்கிற தசரதனுக்கு மகனாக பிறந்தவனாக இருக்கிற பரதன் தான் பெறும் இருநிலம் ஆள்கை விட்டு தான் பெற்ற கோசல நாடு அயோத்தி மாநகரம் என்று சொல்லப்பட்ட அந்த நாட்டை ஆளுகின்ற அந்த வாழ்க்கை விட்டுவிட்டு இன்று என்னடா பண்ண வந்து வர்றான். ராமர் சிரிச்சுட்டே கேட்டார், என்னடா லட்சுமணன் இன்று என்று என்ன என் ஏவலால் உன் ஏவலால் நரகம் போவதற்கு வருகின்றான். செத்து கூட போறான், கொண்ட போறான். இன்று என் ஏவாளால் அருநகர அருநரகத்து காண்டி ஆழியாய் அவனை ஒரே அம்புல கொண்டு நரகத்தை அனுப்பிச்சிடுறேன் சொன்ன. இப்ப ராமர் இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணும்? ராமர் இடத்துல நம்ம இருக்கோம். லட்சுமணன் ஆத்திரப்பட்டு பேசலாம், பரதன் ஒரு பெரிய 10,000 பேர் திரட்டிட்டு வரலாம். திரட்டிட்டு வர்றான்னா என்னன்னு ஒன்றும் புரியல, கிட்ட இருந்தாலும் தெரியும். லட்சுமணன் கடுமையாக கோவப்படுறான், வில்ல ஜாக்கிர எடுத்து வளைச்சி வச்சுக்கிட்டு ரெடியாக வச்சிருக்கலாம் கொண்டுறது பரதன் என்ன. அதுவரை கடுமையாக வேற சொல்கிறான் ராமன் கிட்டே. இப்போ ராமன் இடத்துல தான் நாம் என்ன பண்ணுவோம்? உடனே சீதையை பார்த்து நம்ம உள்ள போயிடுவோம், எல்லாம் முடிஞ்ச வரை வெளில வரும். நாளை யாராவது கேட்டால் நம்ம கண் நடந்ததாக இருக்க வேண்டாம், போட்டோடு நம்ம உழுவு வர விழ வேண்டாம், நைஸாக உள்ள போய் என்று சீதை அடிச்சுக்கிட்டு சசா சச ராமன் உள்ளே போயிடலாம் இல்லை. ராமன் வெளியே வர்றான் சார், அப்போ தான் வந்து லட்சுமணன் கையை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பேசாத ராமன் பெருமான் என்பயின் பிறந்த காதலின் வரும் என நினைகையும் பெருமான் போன்ற என்னால் மதிக்கப்படுகிற பரதன் என்மையின் பிறந்த காதலால் வருகின்றான், என் மேல உண்ட பேர் அன்பினால் வர்றான்ப்பா. நீ தப்பு தப்பா பேசாத லட்சுமணன். நினைகையும் மண்ணை என்பயின் தரும் என நினைகையும் தான் பெற்ற ஆட்சியாக இருக்காத கொண்டாதி என் திருவிழில் கொடுத்துட்டு நீ என் நீ வாண்ணா நான் நாட்டுக்கு போகலாம் என்று அழைப்பதற்காக வருகின்றான்னு ராமன் முடிவெடுக்கிறான் சார். அப்போனா ஒருத்தோட பழகுனா இப்படிலாம் முடிவெடுக்கணும், தப்பு தப்பாக முடிவெடுக்கிறத. நம்ம எவ்வளோ எவ்வளோ தூரம் பழகினாலும் சில பேர் ஒரு டக்குன்னு முடிவெடுத்தோம், கெட்ட பழக கொஞ்சம் நிதானம் அவன் சொல்ல மாட்டான். அதாவது நமக்கு ஒரு பெரிய தீங்கு ஒருத்த நினைக்கிறான்னா யாராக இருப்பானோ நமக்கு ரொம்ப வேண்டியவனாக இருக்கும், நம்மகிட்ட பயன்பெற்றவனாக இருக்கும். டாக்டர் கலைஞர்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னார், உங்கள் மேலே கண்ணாப்பண்ண பேசிகிட்டு இருக்கார் அவர், அப்படிலாம் பேச மாட்டார் சார். ஐயா கண்ணாமணும் பேசலாம் தான், அப்படிலாம் பேச மாட்டார். நாங்கள் முந்தா நாள் மேடையில் கண்ணா பேசுகிறான்னு அப்படிலாம் அவர் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு நான் எந்த உதவியும் செய்யலையே, தெரிஞ்சு என்ன தெரியுது, உதவியை வாங்கணும் தான் நம்மளை கண்ணாமணன் பேசுவோம். அப்படின்னா கலைஞர் என்ன வேலைப்பட்டிருப்பேன்,
எத்தனை பேர் அறிமுகமே இல்லாம ஏன் சாமலை திட்டுறான்? ஆனா ராமனுக்கு பரதனை ஜட்ஜ் பண்ணிருக்கான் பாருங்க. பரதன் ஏன் வர்றான்னு தெரியுமா? அவன் என்னை பார்க்க வருகிறான், என் மீது காட்டுகிற அன்பை செலுத்த வருகிறான். அவன் பெற்ற ஆட்சியை என் திருவடியில் வைத்து வணங்கிவிட்டு நீ வா என்று நீ என்னை அழைக்க வருகிறான். இதாண்டா நடக்கும், வேற எந்த விதமான மாற்று எண்ணத்தில் வரமாட்டான் பரதன்னு ஜட்ஜ் பண்றான் ராமன்னா, ஒருத்தர் எடை போறதுல தான் சார் இருக்க விஷயம். சில நம்ம சொல்லுவோம், சில பேர் பழகி போறான், 6 வருஷம் பழகி விட்டு இன்னைக்கு தான் அவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சால என்ன பண்ண, 6 வருஷம் பழகிட்டு இன்னைக்கு தான் அவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ பழகினதில் சரியாக புரிஞ்சிக்கலன்னு தான் அர்த்தம். நம்ம ஒருத்தரை பற்றி நல்லா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணினோம். அருமையான ஒரு குரல் இருக்கு சார், தேரான் தெளிவும் தெளிந்தான்கன் அயூராவும் தீரா இடும்பை தரும் ஒரு குரல். ஆராயாம ஒருத்தர் தெளியாதீங்க, தெளிஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் சும்மா ஆராயாதீங்க, அது கஷ்டத்தை கொடுத்துரும். இப்ப ராமன் பரதனை நன்றாக தெளிந்து விட்டான், இனிமே சந்தேகம் படமாட்டான் சார் லைஃப் வாங்க சொல்றான். பெருமகன் என்பயின் பிறந்த காதலின் வரும் என நினைகையும் மண்ணை என்பயின் தரும் என நினைகையும் தவிர தானையால் பொறும் தானைன்னா போர் படைகள், அதனால் என்ன சண்டை போட வர்றான் என்று நினைகையும் புலமைப்பாலதோ. நீ தெரிஞ்சுக்கிட்டாடா அந்த வேலையை சொல்ற, என்னடா லட்சுமணா திரும்ப திரும்ப தப்புதப்பா நீ முடிவெடுக்கிற என்று சொன்னான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நேர பரதன் ராமர்கிட்ட வந்தார். இப்போ நீங்கள் முக்கியமான கட்டம் இதான், யார் யார் சந்திக்க போகிற? மிகப்பெரிய தியாக செம்மலாக இருக்கிற பரதன், அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய அண்ணன். அண்ணன் தம்பினா இப்படி இருக்கணும், சந்திக்க போகிறாங்க. அப்போ ராமர் சொன்னாராம், கிட்ட வந்தான் பரதன், ராமர் காலில் வந்து விழுந்து வணங்கினான், மறுபடி தெரிச்சிருக்கிறான், கண்களிலெல்லாம் கண்ணீர் சிந்தி சிந்தி இந்த சூடு ஏற்பட்டுருக்கிறது. சுற்றி யாரெல்லாம் நிற்கிறா? கோசலை நிற்கிறா, சுமத்திரை நிற்கிறா, கையை நிற்கிறான், பரதன் முன்ன வந்து நிற்கிறான், ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறார்கள். அப்படியே வந்து தடால் விழுந்து விழுந்து வணங்கினானாம் பரதன் ராமனை பார்த்து. ஏன்னா இதுவரை எந்த முகத்தை நான் பார்க்காமல் இருந்தேனோ, எங்கள் அப்பா இறந்து விட்ட பிறகு எங்கள் அப்பா மாதிரி இருக்கிற அண்ணன் ராமன் தான் என்று எண்ணி ஏங்கி கொண்டு பார்க்கவில்லையே என்று வருந்தி கொண்டு இருந்தேனோ, அந்த அண்ணனை இந்த கோலத்தில் பார்க்குறேன்னு சொல்லி தடால் விழுந்து விழுந்து வணங்கினானா. ராம் பரதா சொல்லுடா சொல்லுடா என்று எடுத்து அணைத்து கொண்டாராம் ராமன். ஒரு வார்த்தை பேசாம இங்கு அங்கு இங்கு இங்கு பார்த்துட்டு அழுகுறான். அதுக்கு அந்த சம்பூர் ராமாயணத்தில் ஒரு வசனம் அருமையான வசனம் எழுதியிருப்பார் ஏ பி நாராஜ. ஒரு வார்த்தை கூட பேசாம பரதன் அழுகிறான் ராமரை பார்த்து, எப்படி கதையை தலையை அச்சுட்டு அழுகுறான் இல்லைன்னா அப்படி அழுதான். அதுக்கு ராம அந்த ராமர் சொன்னதா, பரதா அடிபட்ட குழந்தை தனக்கு ஆதரவு தேட இருக்கின்ற பாட்டி தாத்தா அப்பா அம்மா அண்ணன் அத்தை எல்லாரையும் பார்த்த பிறகு ஒவ்வொருத்தையும் ஓடி ஓடி போய் அழுவது போல என்னை பார்த்து அழுகுறியாடா. சார் என்ன அழகான செய்தி சார், அடிபட்ட குழந்தை ஒவ்வொருத்த பார்த்தோன்னு அழுவோம், அம்மா பார்த்தா ஒரு தூரம் அழுவும், உடனே அப்பா அங்கே வந்து என்னடா கண்ணுன்னா உன்னை அப்பாட்ட போய் அழுவோம், தாத்தாக்கு விட்டு தாத்தாட்டு ஒரு அழுவும் பாட்டிட்டு அழுவும். இம்மாதிரி அடிபட்ட குழந்தை தன் பாசத்திற்குரியவர்கள் யாரை கண்டாலும் ஓடி ஓடி சென்று அழுது அழுது தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்திக் கொள்வது போல பரதா என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறாயே, என்னடா பரதா இப்படி செய்கிறாய் என்று எடுத்து வாரி அணைத்து கொண்டானா ராமன். அணைத்து கொண்டு விட்டு பரதனை கட்டியிருந்து லட்சுமணன் பார்த்து, லட்சுமணா போதொடுக்க வந்திருக்கிற தம்பியை பார்த்தாயா அப்படின்னா, அப்படின்னு என்ன அர்த்தம்,
நீ எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா நினைக்கிறதான் தான் உனக்கு வேலை. உடனே லட்சுமணன் தலையை விழுங்கிட்டானோ. அடுத்த வினா கேட்டாரா ராமரு, மருதா அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் மாத்தணும். அழுது பேர் அழகாத அழகுன்னா அழுதுதான் இருப்பான். மருதா அண்ணா, உனக்கும் எனக்கும் தெய்வம் போல இருக்கிற அப்பா தசரத நடமா இருக்கிறாரா? ஏன்னா தசரத இறந்து ராமுக்கு தெரியாது. அல்லல் இன் அழுங்கினை ஐய ஆளுடை மல்லுயிர் தோழியனான் வலியனோ, இறந்த தோழை உடையவனாயிரு தசர மகா சக்கரவர்த்தி நம்ம அப்பா நலமாயிருக்கிறார்களா? உடனே பரதன் என்ன சொல்லுவான், அப்பா இறந்துட்டார், எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அப்பா இறந்து தைலத்தில் வச்சு சத்ருகன் மூலமாக ஈட்டுக்கிற எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ராமர் காட்டில் இருக்கிற போது அவர் ஆட்சி வந்தெல்லாம் கொல்லி வைக்க முடியாது. போனவர் போனதுதான், திரும்பி வர முடியாது. அரியவன் உரை செய்ய பரதம் ஐய சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி ராமன் கேட்டவன், ஐய நின் பிரிவனும் வினியினால் நீ அப்பா விட்டு பிரிஞ்சு வச்சுட்டு வந்துட்டே இல்லைன்னா அந்த நோயினால் என்னை பெற்ற அக்கரியவள் வரம் எனும் காலனால், என்னை பெற்றவள் யமன் போன்று நின்று கொண்டு வாங்கிய வரத்தினால், ஒன்று உன் பிரிவினால், இன்னொன்று எங்க அம்மா கைகை வாங்கிய வரத்தினால் தனக்கு உரிய மெய் நிறுவி, இங்கதான் ஒரு வார்த்தை சொல்றார், தனக்குரிய சத்தியம் என்ற ஒன்றை நிறுவி விட்டு அவர் இறந்து போனார். மூணு செய்தி சொல்லியிருக்கார் பரதம், உன் பிரிவினால் இறந்தார், எங்க அம்மா யமன் போல் நின்று வர வாங்கியவினால் இறந்தார், பொதுவாக ஆண்களுக்கு தன்னுடைய துயரத்தை அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்கிற மனம் வராது. ஏதாவது ஒரு கட்டம் நடந்து போச்சு, ஒரு துக்கம் நடந்து போச்சு, பேசாம வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் அழுவார்கள், எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க, சுற்றி உட்காந்துருப்பாங்க, இவர் எல்லாருக்கும் நின்றுப்பாங்க. பணம் தட்டமா தான் நாளை காலையில் எல்லாம் பண்ணி டைம் பார்க்கணும், அது வருது பார்த்து சொல்லி இவர் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பார், எல்லாம் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பார் சார். யாராவது இவருக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து நின்று உட்காந்துக்கிட்டு, டேய் இது வர அது கிடக்கடா, அதான் எனக்கு என்னடா நடந்ததுன்னு கேட்டால், இதுவரை வெளிப்படுத்தாத அந்த வெடிப்பு, அந்த துயரத்தினுடைய கூக்குரல் ஓன்னு அழ ஆரம்பிச்சுவோம். இதுதான் ஆண்களுடைய சைக்காலை. பொம்பளை மாதிரி அடிக்கடி பெண்கள் அழுதுட்டு இருக்க மாதிரி அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து தன்னுடைய துயரத்தை அதிகமாக வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி அவர்களுக்கு இதய நோய் வராமல் பார்த்துக் கொள்கிறார்கள். இங்கெல்லாம் மருத்துவர் அறிக்கை ஆண்கள் அதிகமாக பெண்கள் தங்களுடைய துயரத்தை எல்லாம் வெளிப்படுத்தி 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 தங்களுடைய தங்களுடைய இதய நோய் வராமல் பார்த்துக் கொள்கிறார்கள். இதய நோய் வருமானால் ஏற்படுத்திக் கொள்கிற முக்கியமான முதல் உதவி அழுத்துவது. அதை அவர்கள் தன்னுடைய துயர வருகிற பொழுது குத்தி நின்று அப்படி அழுத்துக் கொள்வதனால் அவங்களுக்கு இதய நோயே வர்றதில்லைன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னார், டாக்டருடைய இன்ஃபர்மேஷன், இது இது மாதிரி எல்லாம் துயரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்தந்த ஊரில் இருக்கிற சில பேருக்குன்னே போஸ்டிங்ல இருப்பாங்க. ஒருத்தர் இறந்துட்டாராம், அங்கே ஃபோன் வந்துருக்குது, 10 பேர் போவோம், அது வந்து குஷியாக பேசிட்டு வரும். அது ஒன்றும் இவர் யாருன்னு தெரிய வேண்டியதில்லை, என்ன நடந்ததுன்னு தெரிய வேண்டியது, நேராக அங்கேயே 10 பேர் வரும். இது இது பேசிட்டு வரும், கதையெல்லாம் பேசிட்டு வரும். கிட்ட வந்த உடனே
அப்படியே ஓடி வந்து என்னமோ மூணு நாளாக சோர்ந்து ஞாபகம் இருந்த மாதிரி போயிட்டீங்களா ஐயா, நீ ஊருக்கு எவ்வளோ பெரிய கடையாளியாக இருந்தீங்க, ஒனியே வந்தீங்கன்னு என்னென்னமோ சொல்லி அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிடும். இது சுற்றி இருக்கிறவங்கலாம் தெரியுங்க, இது கம்ப்ளீட் ஆக்டிங். கூலிக்கு கிராமத்தில் அது பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இது ஒரு பெரிய போதுதான் ரொம்ப என்னமோ போதான் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. வரும்போது குஷியாக செட்டி பேசிட்டு வந்து காரில் வந்து இறங்கும்போது குஷியாக வந்துட்டு போயிட்டு உள்ளே வந்து என்ன ஆகி போயிடும் போதும்போது சொன்னால் ஒரு அம்மா சொல்லும், இது என்னடி இந்த ஊரில் மனசார அட முடியல பக்கம் பக்கம் நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னோன்னா இன்னொருத்தி சொல்லுவா, அதை பற்றி நீ ஏண்டி கவலைப்படுற, இன்னொன்று விழாமலாக போயிடப்போகுது. எங்கே விழாமலாக போயிடப்போகுது? ஊரில் வரும்போதே அட்வான்ஸ் கொடுத்தி. அது இன்னொருத்தி சொல்லுவா, என்னமோ ஆத்தா ஒன்றை தான் நம்பியிருக்கேன், எதுக்கு உருவதற்கு இது மாதிரி இருந்தால் பெண்கள் பொறுத்த வந்து தப்பாக நினைக்காதீங்க. துயரத்தை நீங்கள் வெளிப்பட சொல்லிடலாம், ஓப்பனாக பேசிடலாம். ஆண்கள் அப்படி இல்லை, நம்ம என்னன்னா துயரத்தை மனசில் வச்சு அழுத்தி 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 நமக்கு ஒரு பெரிய வெடிப்பு வராது. அப்போ தான் ஃப்ரெண்டு யாராவது வந்துட்டான்னா இங்கே வாடா இங்கேனா அழிச்சிட்டு போய் உட்கார வச்சு என்னடா நடந்துச்சு, அப்போ தான் வெடிச்சு அழுவார் சார். அதனால தான் சிறு தொண்டர் வரலாற்றில் சிவபெருமான் பேசோ அழவே இல்லை, சிறு தொண்டர் சீரான செத்து விட்டாங்க. உன் மகன் என் மகனுக்கு வரமாட்டேன், சரி எல்லாம் வச்சாச்சா? எல்லாம் வச்சாச்சு. சிறு தொண்டரே அடியார் போய் உன் மகனை கூப்பிடு. சிவபெருமானியே சொல்கிறாருன்னா, இறந்து போன மகனை இழந்து போன மகனை திருத்தொண்டனா திருத்த பார்த்தது உன் மகனை கூப்பிடுன்னு அந்த பாசத்தை தூண்டுனா வெடிச்சு அழுவார்ல. அது ஜென்ஸ்குள்ள சைக்காலஜி தானே, வெடிச்சு அழுவுறானான்னு பார்க்குறாரு. அதெல்லாம் சிறுத்தொண்டிங்கன்னு போய் செய்யமணியே சீராளா மைந்தா வாராய் அடியார் உணவுன்னு அழைக்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, திருவன் காட்டினங்க பின்னாடி ஓடிப்போய் அறிவு கையோ நம்ம தானே இலையெல்லாம் செய்யலாம் சமைச்சு வச்சிருக்கோம். அந்தாலும் தான் அத்தவெல்லாம் மூளை கூப்பிடு மவளை கூப்பிடுங்கிறாருன்னு நீ ஓடிப்போய் செந்தமிழில் வேறு வசனம் பேசுகிற செய்யமணியே சீராளா வருகன்னு எப்படியா வருவான் என்று மனைவி கேட்டாளா? கேட்குங்களா? அடியார் பெருந்தகை வந்து ஒரு ஆணை இடுகிறார் என்றால் அவருடைய ஆணை சிறமேற்கொண்டு நாம் நடந்து கொடுக்கிற பொழுது நம்முடைய எண்ணத்தை இழக்க வேண்டும். பசுகரண வயப்படுதலும் பாசகரண வயப்படுதலுமாக இருக்கிற இரண்டையும் இழந்து விட்டு, இரண்டின் மூலமாக சிந்திக்கிற லாஜிக் பண்ணதெல்லாம் இழந்து விட்டு, முழுக்க அறிவை இழந்து விட்டு, அடியார் இட்ட கட்டளை சிறமேற்கொண்டு அவர் மீது கொண்ட பக்தியினால் தன் அறிவு இழந்த நிலைக்கு கூப்பிடுறாங்க. இதுதான் பேசார், பசுகரணம் வயப்படாமல் பாசகரணம் வயப்படாமல் பதிகரணம் வயப்பட்டு. பதிகரணம் வயப்படுதல்னா அடியார் சொல்றா கூப்பிடுறாங்க. அது மாதிரி இந்த ராமன் தன்னுடைய தந்தை இறந்து விட்டார்னு சொன்ன உடனே பாசத்தோடு உள்ள தம்பி சொல்றான், அது முன் விரிவினால் வேற சேர்த்து விட்டான், கண்ணீர் விட்டு கதறினார். நந்தா விளக்கனய நாயகனே, அப்பா சொல்றார். நந்தா விளக்குன்னா என்னைக்குமே அணையாத விளக்கு போன்ற அப்பா. நான் இலத்தோர் தந்தாயன தனி அறத்தின் தாயே, இந்த உலகத்தில் இருக்கிற தனி அறத்தினுடைய தாய் போன்று இருக்கிறது அப்பா. தயா நிலையே எந்தாய், எங்க அப்பா அப்பா அப்பான்னு அழுதார். இகல் வேந்தர் ஏரே எதிரிகளுக்கெல்லாம் சிங்கம் போன்று இருக்கிற தலைவனே, இறந்தனையே அங்கோ இனி வாய்மைக்கு ஆருளர், வாய்மையை காப்பாற்று உலகத்தில் யாரப்பா இருக்கிறார்?
நீ இறந்துட்டாயே, சத்தியத்தை காப்பாத்த யாருப்பா இருக்கிறார்? சொற்பெற்ற நோன்பின் துறையோன் அருள் வேண்டி அப்ப சொல்ற கண்ணீர் விட்டு அழுகிறார் இந்த ராமர். ஏன்பா, அப்பா தான் இல்லையே, அப்பா இறந்து எல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்பா, நீ கலைக்கோட்டு முனிவர் அழைச்சிட்டு வந்து வசிஷ்ட மகரிஷி சொன்னாங்கிறதுக்காக புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த யாகத்தில் கிடைச்ச பாயசத்தை வைத்து கொண்டு அம்மாவுக்கும் சித்திக்கும் இன்னொரு சித்திக்குமா பகிர்ந்து கொடுத்து எங்களை எல்லாம் பெற்றது இது மாதிரி பிரிஞ்சு போய் நீ சாகிறதுக்காப்ப தசரதனாக இருக்கிற மகா சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைகள் சார். அவர் உயிர் பிரியும் போது ஒரு பையன் பக்கத்தில் இல்லை. ராமனும் லட்சுமணனும் காட்டுக்கு போய்விட்டார்கள். பரதனும் சத்ருகனும் கேகை நாட்டில் இருக்கிறார் தாத்தா பாட்டி வீட்டில். தசரதர் இறக்கும் போது துளசி தேன் ஊத்தினது யாரு? ஒருத்தரும் இல்லை. 4 பிள்ளை பார்த்தாலும் சாகும்போது துளசி தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு பிள்ளை பக்கத்தில் இருக்கணும்னா அதுக்கு பொசுப்பு இருக்கணும், அதுக்கு திருவள்ளு துணை செய்யணும். புத்திரகாமேஷு யாகம் பண்ணி 4 பிள்ளைய பெத்தியாப்பா, கடைசியில் ஒருத்தருமே நாங்க பக்கத்தில் இல்லையாப்பா. சொற்பெற்ற நோன்பின் துறையோன் கலைக்கோட்டு முனிவர் அருள் வேண்டி நட்பற்ற வேள்வி நவை நீங்க நீயற்றி கலைக்கோட்டு முனிவருடைய ஏற்பாட்டில் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து நீ எங்களை பார்த்தியே. 4 பிள்ளைகளை பார்க்கும்போது ஒருத்தருமே இல்லாம நீ அனாதியா சாவேங்கிறத நினைச்சு பார்த்தியாப்பா. எற்பெற்று நீ பெற்றது இன்னுயிர் போய் நீங்கவோ, என்னை பெற்றதன் பயனா நீ சாவறதுக்காப்பா என்னை பெத்த, என்னை ஏன்பா பெத்த என்று ராமன் அழுதார். உடனே வசிஷ்ட முனிவர், அப்பா ராமா எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி பேசுறியே, வேதங்களை எல்லாம் கற்று கரைத்து குடித்தவன், பிறப்பு என்று ஒன்று உண்டு என்றால் இறப்பு என்ற ஒன்று நிகழ்ந்துதானே தீரும், அதையெல்லாம் மறக்க வேண்டாமா, துன்பத்தை விடு, அடுத்த காரியத்தை பார். உடனே ராமர் பக்கத்தில் இருக்கிற கங்கை பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல போய் ஸ்நானம் பண்ண, அப்பா இறந்துட்டாருங்கிற செய்தியை 6 மாதம் கழித்து கேட்டாலும் முடிக்கணும். ஒரு சம்பிரதாயம், எங்க அப்பா இறந்த 6 மாதம் ஆச்சு, நான் எதுவும் குடிக்கணுங்க கூடாது. அந்த செய்தியை காதல வாங்கும் போது ரத்த பாசத்தோடு கூடியிருக்கிற மகன் இறந்தன் குடிச்சனும் கெடுகணும்னு ராமர் போய் ஸ்நானம் பண்ணாராம். பண்ணிட்டு வந்து என்ன பண்ணனும், அப்பாவுக்கு அதே இடத்துல உட்காந்து பிண்டம் போடுறாரு. பரதன் செய்ய முடியாது, செய்யல. லட்சுமணி என்னோட வந்துட்டான், சத்ருக்கணம் தான் அங்க பண்ணிருக்கிறான், நான் அதை பண்றது நான் வேணான்னு சொல்லலாம், மூத்தமாக நான் தானே செய்யணும். எங்க அப்பாவுக்கு பிண்டம் போட்டு செய்ய வேண்டிய கடமை எனக்கு தானே உரியது, நான் செய்ய முடியாம வந்துட்டேனே, நான் மகா பாவி, என் தந்தைக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் நான் செய்யாமல் வந்து விட்டேன்னு சொல்லிட்டு வசிஷ்ட மகரிஷி கூப்பிட்டு நான் செய்யலாமான்னு கேட்டாராம். செய்யப்பா பரவாயில்லன்னு சொன்ன உடனே அந்த கரை இந்த ஆத்தங்கரையில உட்காந்து குளிச்சுட்டு வந்து பிண்டம் ஒருத்தவங்க என்ன இருக்குது, கிழங்க சுட்டு அது இலையில பரப்பி அதை பிண்டமாக பாவனை பண்ணி அது செய்தா, அது செய்துதான் ஆகணும். நான் இப்போ கூட நம்ம தர்மயாதீனத்துடைய சைவ சித்தாந்த வகுப்புல சமய ஒழுக்கம் என்ற ஒரு நூல் பாடம் வைத்திருக்கிறாங்க, எங்க மாமா டாக்டர் கு சுந்தரமூர்த்தி எழுதுனது, அதுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறேன். அதுல அந்த நீர்த்தார் கடன் சிரார்த்தம் அப்படிங்கிறது எப்படி செய்யணும்னு எழுதியிருக்கிறேன். அதுல மாமா எழுதியிருக்காங்க, நான் அதுக்கு சில மேற்கோள் காட்டியிருக்கிறேன். தந்தையாருக்கு பிண்டம்லாம் கொடுத்துட்டு முடிச்சார். உடனே பரதன் என்ன பண்ணாராம், ராமர் காலில் விழுந்தவொடனே பக்கத்தில் சீதை நின்றுட்டு இருந்தா, அவ காலில் போய் விழுந்தாராம், உங்களுக்கும் ஒரு துன்பத்தை கொடுத்துட்டேனே நான் பெற, திரும்ப திரும்ப ஓடி போய் எல்லாரு காலையும் விழுந்தானாம் பரதன். ராமர் இந்த பிண்டம்லாம் கொடுத்து முடிச்ச உடனே எல்லா விஷயம் ஆசுவாசப்படுத்த உடனே போய் ராமர் போய் கோசலை கைகேயி சுமத்திரை 3 பேர் காலையும் விழுந்து வணங்கினாராம். ஏன் அப்பாவுக்கு நீர்க்கடன் கொடுத்தா யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா, அம்மா கத்து கொடுக்குறார் சார், இதெல்லாம் பாட வைக்கணும் சமயம் ஒழுக்கத்தை. அப்பா இறந்துட்டாங்க, அப்பாவுக்கு நீர்க்கடன் கொடுத்தாச்சு, இப்போ யார் பாக்கி இருக்கிற, அம்மா தானே, 3 பேர் காலையும் ஒரே மாதிரி விழுந்து ஆசீர்வாதம் பெற்றாராம் ராமர். எல்லாம் முடிந்தது.
சரி வரதா அண்ணா, ஏதாவது கொஞ்சம் காய்கனியெல்லாம் சாப்பிட்டு புறப்படு, வந்து நாலாயிடுச்சு புறப்படுப்பான்னு ஆரம், நீ கூட வந்தாதான் நான் வரு புறப்படுவேன்னு சொல்லிட்டு ஆரம்பி. அது எழுதுற உந்தை தீமையும் உலகூராத நோய் தந்த தீவினைத்தாய் செய் தீமையும் எந்த நீங்க மீண்டு அரசு செய்கையரா. ராமண்ணா ராமண்ணா, அப்பா இறந்துட்டாங்க, எனக்கு ஆட்சி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்றீங்க, நான் அதை வகிக்க விரும்பலை, நீ மீண்டும் வந்து அந்த ஆட்சியில் உட்காந்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுங்கண்ணா என்று கெஞ்சினான் பரதன். உடனே ராமன் சொல்ற, தாய் வரம் கூட தந்தை ஏவலால், பொருள் சொல்ல வேண்டாம், அம்மா வரம் கேட்டா அப்பா ஏவினார், மேய நம நம் குல தர்மம் மேவினேன், அம்மா வரம் பெற்றால் அப்பா ஏவினார், அந்த ரெண்டு பேர் வார்த்தையை மதிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து காட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. நீ வரம் குல தவிர்வல் நேர்மையோ பரதா, நீ பெற்ற அந்த வரத்தை தவிர்த்து விட்டு என்னை ஆட்சிக்கு வான்னு கூப்பிடுறிய, அது நியாயமா? ஆய ஆய் வரும் குலத்து அறிவு மேவினாய். அதுக்கப்புறம் இல்லைன்னா நான் வந்து ஆட்சியில் உட்கார மாட்டேன். அப்ப சொல்றாருங்க, முதல் முதல் ராமர் ராமண்ணா ராமர் என்ற இந்த தலைவன் கன்னியாசூர்னு சொல்ற. இதுவரை கம்மன் என்ன பண்ணினா இந்த கன்னியாசூர்கம் என்ற அந்த மேற்றை வெளிப்படுத்தவே இல்லை, யாருடைய பேச்சிலையும் வெளிப்படுத்த, தசரதன் சொன்னதாகவோ கைகை சொன்னதாகவோ கூணி சொன்னதாகவோ வசிஷ்டர் சொன்னது யார் சொன்னதாகவும் கமல் வெளிப்படுத்துற. முதல் முதல் இப்பதான் ராமர் வாயிலிருந்து இதை சொன்னாதான் லட்சுமணன் போவான் வரதன் போவான்னு முடிவு பண்ணி, வரனில் உந்தை அதிகமான வரம் பெற்றவனாயிருக்கிற உந்தை, உந்தைன்னா உன்னுடைய அப்பா, சொல் மரபினால், உங்க அப்பா தசரதன் அவர் சொன்ன மரபினால் உடை தரணி நின்னது சொல்றார் பாருங்க. அப்பா சொன்ன வார்த்தையினால அந்த வார்த்தையின்படி இந்த தரணி என்ற இந்த உலகம் நின்னது, உனக்கு தாண்டா பரதா என்று இயைந்த தன்மையால், இது கூட சொல்லலாம் அந்த ரெண்டு வரம் கைகையை கேட்டதனால ராமன் இது வாங்கிட்டு சொல்றாருன்னு இல்ல. உரன் உரனின் நீ பிறந்து உரிமை ஆதலால், இங்கதான் பச்சை கொடி வலிமையோடு உரிய சூழ்நிலையிலே நீ பிறந்து உரிமை ஆதலால், அதுதான் உரிமை, மூத்தவனு தான் ஆட்சி உரிமை, எப்படி உனக்கு உரிமையாகும்? அது எப்ப ராமன் சொல்றாரோ ஒரு ஒரு வலிமையான ஒப்பந்தத்தில் இந்த ஆட்சி உனக்கு தான் உரிமை என்று நீ பிறந்தாலா பிறத்தலால் கிடைச்ச உரிமை. அப்ப அது என்ன தனியா சொல்ற ராமன் சொல்ற, உங்க அம்மாவை அப்பா தசரதன் கல்யாணி போகும்போது உங்க தாத்தா கேட்டதற்காக தந்தை வரம் கொடுத்து விட்டார், உறுதிமொழி கொடுத்துட்ட, அந்த உறுதிமொழிப்படி பார்த்தா அந்த வரத்தின்படி பார்த்தா நீ பிறந்தலால் பிறத்தலால் உரிமை உனக்கு. இப்ப இந்த வரத்தில் இல்லை, அந்த பிறத்தலால் என்பதனால் அந்த பிறப்பு நிகழ்ந்து விட்டமையினால் சொல்றாரு, உரனின் நீ பிறந்து உரிமை ஆதலால் அரசு நின்னதே. ராமர் அந்த கன்னியாசூர் உடைச்சார் எல்லார் முன்னிலையும். என்ன யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்து நம்ம ஏன் வெளிப்படுத்துவானே ராம குசுகுசுன்னு அது மறைக்கு, யாருமே சொல்லல, நான் சொல்றேன். அரசு நின்னதே ஆள்கை என்ன அதை புறப்படுறா பரதா, உனக்குதான் உரிமை, நீ பிறத்தலால் கிடைத்த ரைட்ஸ் உனக்கு கிளம்பு. அதை எழுதுறாரு வாரியார்,
உடனே பரதன் என்ன பண்ணா, சாமத்தியமும் ஒரு வேலை பண்ண, ராமண்ணா பரதர் நான் பிறத்தலால் என் தாயை மனம் செய்து கொள்ளுகிற பொழுது எங்க அப்பா செஞ்ச வரத்தின்படி சபதத்தின்படி உடன்படிக்கையின்படி இந்த ஆட்சி எனக்கு என நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், நீ பிறத்தலால் உனக்கு ஆட்சியில் சொல்லிவிட்டீர்கள், அப்படியே ஒத்துக்கொள்வோம். யார் சொல்றத? பரதம். அப்படியே ஒத்துக்கொள்வோம். இப்ப நான் சொல்றேன், எனக்கு கிடைச்ச ஆட்சியை நீ வச்சுக்க வா கொடுக்கணும். தசரதன் உனக்கு ஆட்சி கொடுத்தாதானே உடன்படிக்கை மீறியது. நான் வாங்கிட்டேன் ஆட்சியை, எங்க அப்பா நம்ம அப்பா கொடுத்ததுல. ஓகே, இப்ப அந்த ஆட்சி உன் திருவிடில வைக்கிறேன், வா வந்து ஆட்சியில் உட்கார் என்று பரதன் சாமர்த்தியமா பேசணும். முன்னர் வந்து உதித்த உலகம் மூன்றினும் நின்னி ஒப்பிலாது நீ பிறந்து பார் என்னதாகில், நீ பிறந்த பிறகு கூட பார் என்னதாகில், யான் இன்று தந்தனன் உலகத்தை மண்ணே போந்து நீ மகுடம் சூடு. அப்படின்னா ராமா, நான் தந்து விட்டு ஆட்சியை உனக்கு, நீ வந்து மகுடம் சூடிக்கொள் என்று அடைத்தான் என்று சாமர்த்தியமா பரதன் பேசினான். அது ராம என்ன பதில் சொல்லலாம், யாரா சொல்லுவோம் என்ன பதில் சொல்லலாம் சொல்லியிருப்பான் ராமன். சிக்கலா மாட்டிக்கிட்டான் ராமன். கன்னியா சொல்லு சொன்னா அதுக்கு பரத பதில் சொல்லான். ராமன் என்ன பதில் சொல்லு, ஏடா தம்பி ராமன் இப்ப அமைதியா இருந்து சரி வாட போலான்னு ஆட்சி பொங்கலாண்டு வந்துட்டாரா? அதெல்லாம் முடியாது கூட, சின்ன வேலை உனக்கு மறுத்து விட்டாரா? ராமர் என்ன சொல்லி இருந்தால் இந்த பொருத்தமா இருக்கும். அவருடைய ஸ்டேட்டஸ் நம்மளால கற்பனை பண்ண முடியல. இவ்வளவு நூலம் நம்ம வளர்ந்துருக்கிறோம், என்ன டயலாக் சொல்லலாம், நமக்கு அந்த கற்பனை வரல. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கற்பனாவளம் வர்ற அளவுக்கு என்னுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் இல்லை. நம்ம நல்ல வேலையா இப்ப அஞ்சாவது தொடங்கி எத்தனை நாளாவது, 10 நாட்களா இந்த வீட்டு கூடத்துல ஒரு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு ராமர் முன்னிலையில. இதுல கொஞ்சம் நமக்கு சில கற்பனா வரும். ஆனால் தொடர்ந்து 365 நாளும் இந்த வைப்ரேஷன் இருக்கும்படியா பண்ணாதான் இங்க உட்காந்து எழுதுனா பேச்சுனா நமக்கு அருமையான கற்பனை வரும். ராமர் என்ன சொன்னார், அவர் சாமர்த்திய சொல்ற, மன்னவன் இருக்கவேயும் மணி அணி மகுடம் சூடுக என்ன, யான் எய்ந்தது அண்ணான் ஏயது மறுக்கு அஞ்சி, அன்னது நினைந்து நீ என் ஆணை மறுக்கலாமோ, சொன்னது செய்தி ஐய துயவுடந்து அயரல் என்றான். அப்ப சொன்னார் ராமன், பரதர் கையை நிற்கிறார், சுமத்திர நிற்கிறார், கோசல் நிற்கிறார், வசிய எல்லாம் நிற்கிறாங்க. நீ கொடுக்கின்ற ஆட்சியை நான் வாங்கிக் கொண்டு நாட்டுக்குள்ள வந்து விட்டால், 14 ஆண்டு காட்டில் இருந்து விட்டு வா என்று அப்பா ஆர்டர் போட்டிருக்கிறாரே, அதை யார் நான் நிறைவேற்றுறதுன்னு கேட்டேன். அதே நான் சொல்ல வரல அந்த டயலாக். ஆட்சியில வந்து நான் உட்கார்ந்துடலாண்டா தம்பி, 14 வருஷம் காட்டில் அப்பா ரெண்டு வாரம் போட்டிருக்க, ஒரு வாரம் பரதன் ஆடாளனும் ஒரு வாரம் 14 வருஷம் காட்டில் இருக்கணும். நீ கூப்பிட வந்துட்டேன்னா இந்த 14 ஆண்டு காலம் காட்டில் இருந்து விட்டு வா என்று சொன்ன அப்பாவின் ஆணைய உன் விருப்பத்தை நிறைவேற்ற வந்து விட்டால், ஒரு பாதி உன்னுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஒரு பாதி அப்பா வார்த்தையை காதல பறக்க விட்ட குற்றம் எனக்கு வந்து விடாதா? அந்த குற்றம் வரும்படியா நீ எனக்கு ஆலோசனை சொல்லலாமா? சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் அவர் எல்லாம் மன்னர் சார்,
அருமையான தத்துவ வேதம். அவர் கடைசியில் அந்த நாட்டு அரசாங்கம் விஷம் அறிந்து சாக வேண்டும் தீர்ப்பு வழங்கி விட்டது. அவர் சிரிச்ச முகத்தோட எதிர்பார்த்தது. நண்பன் வந்து பதில் நிற்கிறான் சிறைச்சாலை வாசல வந்து. சிறை கம்பிக்குள்ள இருக்கிற டாக்டர்டீஸ் அங்கேருந்து சிறை காவலம்னா ஒரு 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 கோப்பையில் விஷத்தை ஊற்றி எடுத்து விட்டுட்டான். அது அப்படியே மேலே புகை வருது, அதாவது அந்த விஷம் வந்து கொஞ்சம் நேச சூடாக இருக்கும். அந்த விஷத்தை கையில் கொடுத்துட்டு சாக்ரட்டீஸ் அரசாங்க ஆணைப்படி நீ இதை அறிந்து சாக வேண்டும். நான் இது எப்படி எப்படியெல்லாம் அறிந்து சாக வேண்டும் சொல் நண்பா அப்படிங்கிறாங்க. யார் நண்பாங்கிறான்? சிறை காவலன். அதாவது அந்த அந்த வார்த்தை சொல்கிறேன், நான் இது எப்படி எப்படியெல்லாம் அறிந்துவிட்டு இறக்க வேண்டும் என்று சொல் நண்பா, அந்த அரசாங்கத்தினுடைய ஆணையை சொல் நண்பா. உடனே அந்த அந்த சிறைக்காவலன் அழுதுகிட்டு, நான் என்ன சொல்லுவேன் தத்துவ மேதையை, நீங்கள் எவ்வளவோ எங்களுக்கெல்லாம் கண் விழிப்பு செய்துவிட்டாலும் கூட இந்த அரசினுடைய ஆணையினால் நீங்கள் விஷத்தை அறிந்து சாக வேண்டும் என்ற விதி இருப்பதனால் இந்த விஷத்தை நீங்கள் கையில் வைத்துக் கொண்டு இங்கும் அங்குமாக நடக்க வேண்டும். நடக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இதை அருந்த வேண்டும். சபாஷ், நீங்கள் முழுமையுமாக இது அருந்திவிட்ட பிறகு கோப்பையை கீழே வைத்துவிட வேண்டும். அப்புறம் நீங்கள் அருந்திவிட்டு இப்படி நடந்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷத்தினுடைய அந்த வேகம் தலையிலிருந்து கால் வரை காலில் தலை வரை பரவ ஆரம்பித்து விட்ட பிறகு உங்களால் நடப்பது நின்று போக முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அப்படியே நீங்கள் உட்கார்ந்து அப்படி படுத்துவிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறான் அந்த சிறைக்காவலன். படுத்து விடுதல் என்றால் வீழா உறக்கம் தானே, நித்ராதேவியின் மடியில் உறங்குவது தானே, அதை விட வேறு எனக்கு சுகம் என்னடா இருக்கு? சிறை காவலா நண்பா நீ போயிட்டு வா சொல்லி அந்த கோப்பை எடுத்து விஷத்தை குடிக்க போவாருங்க. அப்போ நண்பன் சொல்லுவான், சாக்ரட்டீஸ் என் உயிர் நண்பனேன், என் உயிர் நண்பனேன், இந்த விஷத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கூட நீ சாப்பிடலாம், அதுக்கு சிறையின் அனுமதி உண்டு என்று சொன்ன உடனே, நண்பா உனக்கு அல்பு ஆசை, அல்பு ஆசை, ஒருவேளை நான் இந்த விஷத்தை அருந்துகிற நேரத்தை உன்னை போன்றவர்கள் தடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடலாம் என்று சொல்லுகிற உன்னுடைய நண்பர்களை நண்பையெல்லாம் பார்க்க 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 நான் ஒருவேளை இந்த நண்பர்களை எல்லாம் விட்டு பிரிகிறேன் என்று நெஞ்சு வெடித்து நான் இறந்து விட்டால், இவர்களையெல்லாம் விட்டு பிரிய வேண்டிய சூழல் வந்துவிட்டேன் என்று நெஞ்சு வெடித்து இறந்து விட்டால் இந்த அரசாங்கம் விஷம் அறிந்து சாக வேண்டும் என்று சொன்ன ஆணையை நிறைவேற்ற இன்னொரு சாக்ரட்டீஸாக பிறந்து வரப்போகிறார். நண்பா நகர்ந்து நில் அப்படிமாங்க. அது மாதிரி இப்போ ராமர் என்ன சொல்கிற, நீ சொன்ன மாதிரி நான் உள்ளபடி ஆட்சியில் வந்து உட்கார்ந்துறேன்னு வச்சுக்கோ, 14 ஆண்டு காலம் காட்டில் இருக்க வேண்டும் என்று எனக்கு இட்ட ஆற்றி இட்ட ஆணையை இன்னொரு ராமனா வந்து நிறைவேற்றுவார்? பரதா போய் வா என்ற சொன்ன உடனே பரதன் வேற வழியில் அடுத்து நேரா, சரி அண்ணா ராமண்ணா ஒரு சபதம் செய்து விடுகிறேன். என்ன சபதம் என்று கேட்ட, ஆம் எனில், அருமையான பாட்டு, இந்த 14 ஆண்டு காலம் நீ காட்டில் இருப்பதுதான் என்று முடிவெடுத்து விட்டது உண்மையானால், நான் சென்று ஆட்சியில் உட்கார வேண்டும் என்பது உண்மையானால், ஆம் எனில் 7 2 ஆண்டில் 7 2 ஆண்டு 14 ஐய நீ நாம நீர் நெடுநகர் நன்னீர் நானிலம் கோமுறை புரிகிற எண்ணில், 14 வருஷம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நீ வந்து அந்த ஆட்சியில் வந்து உட்காரவில்லை என்றால், நீ காலம் தாழ்த்தி விட்டால், காலம் தாழ்த்தி விட்டால் என்ன செய்வாய் பரதா? நெருப்பு முட்டி இறந்துடுவேன். எப்ப இருக்கான் சார் சாகிறது? 14 ஆண்டுகள் கழித்து ஒரு வினாடி கூட தாமதமாக ஆகிவிட்டால் நான் அடுத்த வினாடி நெருப்பு மூட்டி இறந்து விடுவேன். அது மட்டுமல்ல ராமண்ணா சொல்லுப்பா, நீ வந்து ஆட்சி செய்யவில்லை என்றால் என்ன, அதற்கு என்ன என்ன பெரிய பிரமாதம், உன் பாதுகையை கொடு என்று குனிந்து ராமரன் நமஸ்காரம் பண்ணி அவர் பாதுகையை வாங்கிட்டார் சார். அந்த மரத்தால் ஆன விதியை விதியடி அதை வாங்கித்தான் தள்ள வச்சுக்கிட்டான். என்னடா ராமா இப்படிதான் செய்கிறேன், என்னடா பரதாபம் செய்கிறேன் ராமர் கேட்டாராம். 14 ஆண்டுகள் கோசல் நாட்டுக்குள்ளும் அயோத்தி மாநகர எல்லைக்குள்ளும் நான் போக மாட்டேன், சத்தியம். நீ அரண்மனைக்குள்ளும் அந்த புறத்திலும்
திருவோலக்க மண்டபத்திலும் இருந்து வசதியான வாழ்க்கை அனுபவிக்காது கல்லுகுள்ளுமாயிருக்கிற இந்த காட்டுப்பாதையில் வாழ்கிற பொழுது நானும் சத்துருக்கனும் அந்த அசோகவனத்துக்குள்ளே போய் நான் அசோக அந்த அயோத்தி மாநகரில் சென்று வசதியான வாழ்க்கை வாழமாட்டோம். ராமண்ணா ராமண்ணா இப்பயே சொல்லிவிடுகிறேன். ஊர் எல்லைக்கு நந்திகிராமம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திலே நானும் சத்துருக்கன் மறுபடி தரித்து கொண்டு 14 ஆண்டுகள் நீ உறங்காமல் இருப்பது போல நீ காய்கறிகளை உண்டு கொண்டு இருப்பது போல நானும் சத்து இருக்கணும் அப்படியே உண்டு கொண்டே இருப்போம். இது சத்தியம். அப்ப கோசல் நாட்டை அயோத்தி மாநகரத்துக்கு என்ன ஆழ்வது? சட்டம் ஆள வேண்டாம், பாதுகை ஆளும். நம்முடைய இந்தியாவில் ஒரு காலத்தில் தலைவன் இல்லாம தலைவன் நியமித்த இன்னொருவனும் இல்லாம எல்லாரும் ஊரை விட்டு வெளியில் போன பிறகு கூட 14 ஆண்டுகள் கோசல் நாட்டு அயோத்தி மாநகரில் இன்னி கூட லா அண்ட் ஆர்டர் கெடாமல் பாதுகை எல்லையில் இருக்கிறது என்ற உணர்விலேயே ஊர் மக்கள் கண்துளோடு இருந்தாங்க சார். அதில் சார் நாடு இருந்தார். அதனால் ராமண்ணா நான் பாதுகை எடுத்துகிட்டு போகிறேன். சரி பரதா, கவலைப்பட வேண்டாம். நந்தி கிராமத்தை தங்கியிருக்கிற பொழுது 14 ஆண்டு எப்படியாவது முடித்துக்கொண்டு நானும் சீதையும் லட்சம் ஓடோடி வந்து விடுகிறோம், வந்து நம் சேர்ந்தே போய் நாட்டை ஆடலாம் என்று சொல்லிவிட்டு பரதனோடு கூட வந்த அத்தனை பேரையும் எல்லோருக்கும் வழி அனுப்பிவித்து விட்டு ராமரும் லட்சுமண சீதையும் அங்கே அமர்ந்திருந்தார். இதான் வரலாறு. இதோடு முடிகிறது. எது முடிகிறது? அயோத்தியா காண்டம் முடிகிறது. பாலகாண்டம் முடிவுற்று விட்டது. அயோத்திய காண்டம் முடிவுற்று விட்டது. இதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம் முழுக்க முழுக்க காட்டை இருக்கிற நிகழ்ச்சி சொல்ல போகிறார் கம்பர். இங்கே வாரியார் சுவாமிகள் இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நல்லா மாத்துறாதீங்க. இன்னைக்கு என்ன பட்டாபிஷேகம்? பாதுகா பட்டாபிஷேகம். 23rd என்ன பட்டாபிஷேகம்? ராமர் பட்டாபிஷேகம். பாதுகா பட்டாபிஷேகம் சொல்லணும். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நேச்சு பண்றதுக்கு எடுத்துட்டு போறான் பரதன். ஆரியார் சொன்னார், இந்த பாதுகையே இப்படி பட்டாபிஷேகம் பண்ற அளவுக்கு புண்ணியம் பண்ணி எடுத்து கேட்டா, ஒரு காலத்தில் கொஞ்ச காலம் முன்பு திருமால் அவதாரம் எடுப்பதற்கு முன்பு திருமால் போட்டிருந்த விதியடி இருக்கு பாதுகை, அதை கொண்டாந்து வைகுந்த உலகத்துக்குள்ள அந்த பாதையை கொண்டாந்து உள்ளே வந்து கயட்டி போட்டு போய் திருப்பால் கடலில் அந்த சயனத்தில் உட்கார்ந்து விட்டார் யார்? பெருமாள். அப்பொழுது அங்கே இருந்த 3 பேர் இந்த பாதையை கடுமையாக ஏசினார்கள். 1 முடி, பெருமாள் தலையில் இருந்த முடி. முடி சொன்னது, பாதுகையை உனக்கு அறிவு இருக்கிறதா? இந்த அறம் அந்த அந்த புறத்துக்குள்ளே நீ உள்ளே வந்து விட்டாயே, நீ வெளியில் இருக்கணும், தெருவில் சுற்றிட்டு வர, நீ உனக்கு எதுக்கு இடம் வெளியில் அல்லவா தெருவல்லவா, நீ எதுக்கு உள்ளே வந்த? இல்லை சுவாமி தான் காலை விட்டு கயட்டாமல் உள்ள, அவர் சொன்னால் நீ திருப்பி போயிட வந்தோன்னு திருப்பி போயிட வேண்டாமா? வெட்கமா இல்லை உனக்கு பாதுகையை, அசிங்கமா இல்லை உனக்கு என்று அமோகுடம் திட்டியது. பக்கத்தில் இருக்கிற சங்கு பக்கத்தில் சக்கரமும் திருமாலுக்கு தெரியாம, பாதுகையை உனக்கு அறிவு இருக்கிறது, அவர் கேட்பது நியாயம் தானே, உன்னை யார் உள்ள வர சொன்னது? அவமானப்படுத்தி விட்டாய், அசிங்கப்படுத்தி விட்டாய், பாதுகையை கேவலமாக இல்லை என்று சங்கும் சக்கரமும் திட்டியது. மறுநாள் மறுநாள் அந்த பாதுகையை போட்டுவிட்டு திருமால் வெளியில் போகும்போது அந்த பாதுகை அப்படியே நைந்து அழுது, ஏண்டா அழுதுன்னு பெருமாள் கேட்டார். வேற ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் பாட்டு உள்ளே கொண்டு என்னை போட்டுவிட்டீங்க, உங்கள் தலையில் இருக்கிற மவுடமும் கிரீடமும் உங்கள் கையில் இருக்கிற சங்கும் சக்கரம் என்னை கேவலமாக பேசி விட்டார்கள், என் மனம் ஆறவில்லை சுவாமி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி என்று அந்த பாதுகை சொன்னதா? அப்போ திருமால் சொன்னாராம், அப்படியா செய்தார்கள், தண்டிக்கிறேன் சொல்லிட்டு ராமாவதாரத்தில் நான் போட்டு கொண்டு போகிற காற்றில் இருக்கிற பாதுகை நந்தி கிராமத்தின் ஒரு பெரிய மேடையில் பூவிட்டு தர்ப்பை பில்லு வச்சு அந்த பாதுகை என்னை விட உயர்ந்த பொருளாக அது வைக்கப்படும், அதற்கு என் தலையில் இருக்கிற மகுடம் மகுடமாக சூடி ஏவல் செய்யும். யாருக்கு யார் ஏவல் செய்யறா? இந்த பாதுகைக்கு மகுடம் ஏவல் செய்யும். இந்த சக்கு சக்கரம் கேவலமாக பேசியதா? ஆமாம். சக்கரமாக இருக்கிற பரதன்
சங்குவாய் இருக்கிற சத்துருக்கணன் ராமாவதாரத்தில் பிறப்படுத்து வருவார்கள். சக்கரமாயிருக்கிற பரதனும் சங்குவாயிருக்கிற அந்த சத்துருக்கணனும் அந்த 14 ஆண்டுகளும் பாதுகையாயிருக்கிற அந்த பாதுகையை உன்னை இழிவா பேசின அவர்கள் அந்த 14 ஆண்டுகளும் பூஜை பண்ணுவார்கள். வாழ்க்கையில் நம்ம யாரை தாழ்த்தி பேசினாலும் பின்னாடி ஒரு அடி உண்டு. இதுதான் சார் வரல. பாதுகைக்கு இந்த நிலைமை ஏன் வந்ததுன்னா இதுக்கு 3 பேரும் ஒரு ஆள் திட்டினாங்க. யாரையுமே நம்ம இழிவாக நினைக்கக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சாமி ரூமில் போய் குத்துவிளக்கு ஏற்றுறீங்கல்ல, 5 முகம் கொண்ட குத்துவிளக்கு, தலையில் பூவு, மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பாதத்தில் பூவு, அப்படியே 5 முகம் கொண்ட குத்துவிளக்கில் இருக்கிற அந்த எண்ணெயில் ஊற்றிக்கிட்டு 5 முகம் கொண்ட அந்த முகத்தில் திரியெல்லாம் போட்டுவிட்டு எண்ணெய் கொண்டு விட்டு திரியெல்லாம் திரிச்சு விட்டுவிட்டு இவ்வளவு ஆன பிறகு அதுக்கு விளக்குன்னு பேர? நீங்க ஏற்கல. பூ வச்சாச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு, வாழைகள் அரிசி மேலே குத்துவிளக்கு வச்சாச்சு, 5 முகத்துலேயும் எண்ணெய் நெய்யை ஊற்றியாச்சு, திரிய திரிச்சு விட்டாச்சு, எல்லாம் ஓகே. இப்போ அதுக்கு விளக்குன்னு பேர? அது என்ன பேர்? நல்ல விளக்கு. அது நாம சொல்லிட்டு இருந்தேன், பேர போகிறதுக்காக சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஸ்டாண்டு, நோ விளக்கு. விளக்கு என்ற பெயரை அந்த விளக்கு எப்பொழுது பெறுகிறது என்றால் அதில் தீபம் ஏற்றப்பட்டு அது உலகத்தில் இருக்கிற பொருளையெல்லாம் விளக்கி காட்டி அது தன்னையும் விளக்கி காட்டிக் கொள்கிற ஜோதி எரிகிற பொழுதுதான். அது ஜோதி எரியாதவரை ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டு, ஸ்டாண்டு விளக்கு ஆகாது. ஏற்றி வைக்கப்பட்டாலும் அது விளக்காகும் என விளக்கி காட்டுவதனால் அப்போ விளக்குங்கிற பெயரை பெறுகிறது. சரி, இப்போ இந்த 5 முகம் கொண்ட திரிக்கும் அந்த ஜுவாலைய தீபத்தை கொடுக்கறது எது? தீக்குச்சி நெருப்பு. அதை எடுத்து பங்குல ஏற்றி அப்படி 5 முகம் ஏற்றி விட்டு அந்த குச்சி என்ன பண்ணுறான்? தூக்கி குளிர் எரிஞ்சிடும். ஆக்சுவலாக ஸ்டாண்டுக்கு விளக்குங்கிற தகுதியை கொடுத்தது எது? தீக்குச்சி. அந்த தீக்குச்சி அதுவரை உயிரோடு இருந்தது சார். நம்ம வீட்டு பொண்ணுகதை எடுத்து அதை கிழித்து 5 முகம் திருக்கி ஏற்றின உடனே அது இறந்து விட்டது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் ஒருத்தர் உயிரோடு இருந்து அவர் இன்னொருவருக்கு தீப ஒளியை கொடுத்து விட்டு அவர் அழிந்து விட்டாரே ஆனால் அவரை விட தியாகி உண்டா? அப்படி தீக்குச்சி நீ என்ன பண்ணணும்? நம்ம இப்படிதான் பல பேர் தீக்குச்சி மாதிரி மற்றவங்களுக்கு தீபத்தை கொடுத்திருந்தாலும் அவங்களை தூக்கி எங்க ஓரமா எரியறோம். இன்னிலேருந்து நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீக்குச்சி அப்படி கிழிச்சி ஏற்று போன வாதியார் தூக்கி எப்படி சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு அந்த நெருப்போட தள்ள வச்சிடாய். அந்த தீக்குச்சியை தூக்கி எறியும் போது என்னை மன்னித்துக்கொள், நீதான் இந்த விளக்குக்கு இந்த ஸ்டாண்டுக்கு விளக்கு என் பெயரை கொடுத்த, நீ உன்னை அழித்து கொண்டு கொடுத்தாய், தீபமாக அது எரியும்படியான தியாகத்தை நீ செய்தாய் தீக்குச்சியே, ஆனால் உன்னை தூக்கி நான் எரியிறனே என்னை மன்னித்துக்கொள் என்று அந்த தீக்குச்சியை கையெடுத்து கொண்டு தூக்கி போடும். இதுதான் போட்டு அப்புறம் என்ன பண்ணீங்க? தீக்குச்சிவா எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து ரைட்டு. தீக்குச்சி இந்த சென்ஸில் பார்க்கணும். அதனால் வணங்கி அற்புதமாக செய்து கொள்ளுங்கள். எது சொல்ல வரேன்னா, பாதுகைக்கு இழிவு ஏற்படும்படியாக ஒரு பேசியமையினால் பாதுகைக்கு நன்மை செய்யும்படியான தொட்டு செய்யும்படியான ஒரு பிராரத்த கர்மா வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் துச்சமாக நினைப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஒரு பூமாலையை கொண்டாந்து பூ வாழையில் சுற்றி வச்சுருந்தாங்க. அந்த பூமாலையை எடுத்துகிட்டு போய் சுவாமி படத்துக்கு சொட்டினாங்களாம்.
அப்போ இந்த பூமாலை அந்த அந்த ஓரமாக ஒரு கூட இருக்குல்ல, இந்த பூ பூ மறுநாள் நிர்மாணித்துக்கு போகிறது கூட அதை பார்த்து சிரிச்சு தான், என்னைக்கு இருந்தாலும் நீ மூளை தான், நீ குப்பை கூடையாக கிடக்க வேண்டியதுதான், மூளையிலேயே நீ கிடக்க வேண்டியதுதான், என்னை பார்த்தியா அப்போ சுவாமி மேலே இருக்கிறேன், சுவாமி மேலே இருக்கிறேன் அந்த அந்த மாலை குதூகலமாக இருமாப்பாக சொல்லியதான், அந்த பூ கூட அந்த ஓரமாக இருக்கிற அந்த குப்பை கூட நினச்சி தான் வெயிட் பண்ணு ஒரு நாள் அவ்வளவு. மறுநாள் அந்த பூ அந்த பூ எடுத்து திரும்ப கட்சி முடி எங்கே போடுறோம் அந்த கூடையில். அப்போ அந்த கூடை கேட்டுதான், இப்போ இங்கே எங்கே வந்த நான் கூப்பிட்டேனே அறிவு இருக்க உனக்கு, நேற்று அந்த பேச்சு பேசினேன், இதுதான் சார் வாழ்க்கை, யாரையுமே நாம் கேவலமாக நினைத்து விடக்கூடாது என்பதை காட்டுவதுதான் ராமாயணம் என்று தெரிவித்து நாளை பொழுதிலே ஆரண்ய காண்டம் தொடங்க போகிறோம். இப்போ என்ன முடிவு வச்சிருக்கிறோம்னா, ராமர் இங்கே தங்கி விட்டு புரட போகிறார், பரதன் சத்துருக்கன் சென்று அந்த நந்திகிராமம் தங்கி 14 ஆண்டு பூஜை பண்ண போகிறாங்க பாதகைக்கு, மற்றவங்கள்லாம் போய் கோசல் நாட்டில் தங்கி விட போகிறார்கள் என்ற வரலாற்று நிகழ்ச்சி சொல்லிவிட்டு நாளை சிந்திப்போம் இதை தெரிவித்து, இவ்வண்ணமாக நாம் சிந்திப்பதற்கு பெருமான் கைகூட்டி வைத்திருக்கிறார், அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வோம், இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வோம். அருள்தரும் சீதா பிராட்டியுடனாக இருக்க ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.